குபி தமிழ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம சேனலுக்கு நீங்கள் வரதா இருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருள் வந்து கேரட், பீன்ஸ், கொடமுளகா, வெங்காயம், முட்டை 3, மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய். சிக்கன் வந்து நான் பாயில் பண்ணி போன்லேருந்து எடுத்துகிட்டு உதுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பாயில் பண்ணுறதுன்னு நான் மேலே காடு தரேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கூடையே கேரட்டும் சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து அவங்கவுங்களோட ஆப்ஷன் தான், எவ்வளோ முட்டை வேணுனாலும் போட்டுக்கலாம். முட்டை போட்டு விட்டு நல்லா கலரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து முட்டையோ காய்கறியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பேர் அளவுக்கு பண்ணுறேன். இது பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். இது பாஸ்மதி அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடைசியாக வந்து கொடமுளகாவை சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா நமக்கு வந்து க்ரன்ச்சியாக கிடைக்காது. கொடமுளகா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வதக்கும் போதே அந்த கொடமுளகா அதோடு சேர்ந்து வெந்துடும். அதனால் நம்ம வந்து வேகமாக பச்சையாக சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் இருக்காது. இப்போ வேண்டியாலும் நம்ம இதுலேயே மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சாப்பிடும் போதும் போட்டுக்கலாம். சிலவங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க, சாஸ் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணி காமிக்கிறேன். தேவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். இதில் நான் அஜினமோட்டோலாம் சேர்க்கல, சோயா சாஸும் சேர்க்கலை.